நிறுத்துங்க 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 என்னமா பண்ணிட்டு இருக்கற ஐயா இவர் வேலை இல்லாம இருக்காரு வேலை கிடைக்கணும்ங்கிறதுக்காக 108 தேங்காய் உடைச்சு வேண்டுதல் நடத்துனா வேலை கிடைக்கும் நாங்க இந்த பாத்தியாமா இந்த கோயில்ல பரம்பரை பரம்பரையா உட்கார்ந்து இருக்காங்களே பிச்சைக்காரங்க அவங்க காலையில நட தரந்ததில இருந்து நட மூடற வரைக்கும் அந்த கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு பிச்சைக்காரங்களாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க மனுஷனே கற்பனை பண்ணா மனுஷனே ஒரு சலை செஞ்சா மனுஷனே அதுக்கு ஒரு பேரை வெச்சா மனுஷனே அதுக்கு ஒரு மந்திரத்தையும் கண்டுபிடிச்சு அவன் செஞ்ச சலை கிட்டியே போய் எனக்கு அத குடு இத குடுன்னு கேக்குறது வேடிக்கையா இல்ல வேதனையா ரேடியோ கார் கரண்ட் கம்ப்யூட்டர் ட்ரெயின் ஃளைட் டெலிவிஷன் டெலிபோன் ராக்கெட் எல்லா விஷயங்களையும் எப்படி கண்டுபிடிச்சான் ஏதாவது பூஜையில இருந்து வந்ததா இல்ல யாகத்துல இருந்து வந்ததா இல்ல எதனா கடவுள் வந்து பக்தனுக்கு பரிசா கொடுத்து இதெல்லாம் எடுத்து போய் ஜனங்களுக்கு குடுறான்னு சொல்லிச்சான் இல்ல அறிவால விஞ்ஞானத்தால தன் சுய சிந்தனையால இதெல்லாம் கண்டுபிடிச்சான் சிலை செய்யறது கும்பாபிஷேகம் நடத்துறது அதுக்கு காவடி தூக்குறது அந்த சாமி பழசா போச்சுன்னா புது சாமியை உருவாக்குறது இப்படி சாமியை உருவாக்கிக்கிட்டே 2000 வருஷமா இருந்தமே ஏதாவது முன்னேறணுமா ஒரு பிடி விதை நெல்லை எடுங்க அந்த விதை நெல்லை எடுத்து பாறை மேல மண் இல்லாம தண்ணி இல்லாம போட்டு பெரிய பூஜாரிங்க வேத மந்திரம் சொல்லட்டும் பெரிய பாதிரியாருங்க பைபிளை படிக்கட்டும் மௌலானா குரானை ஓதட்டும் தண்ணி இல்லாம மண் இல்லாம அந்த கல்லு மேல இருக்கிற விதை முளைக்குமா ஆனா அதே விதை நெல்லை எங்கிட்ட கொடுங்க அதை எடுத்து நான் கடவுள் இல்ல கடவுள் இல்லன்னு சொல்லி மண்ணில் போடுறேன் கடவுள் இல்ல அப்படின்னு தண்ணியை ஊத்துறேன் அது முளைக்குமே இதுல இருந்தே தெரியலையா உங்களுக்கு கடவுளால எதுவுமே முடியாதுன்னு எதுவுமே தராத தர முடியாத இல்லவே இல்லாத கடவுளுக்காக நாம எவ்வளவு பொருளையும் பணத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்கிட்டு வாங்க வணக்கம் உங்களை தான் சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பகவான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவா அதையே சமஸ்கிருதத்துல பரப்பிரம்மம்னு சொல்லுவா தமிழ பரம்பொருள்னு சொல்லுவா இந்த பிரம்மம் தான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் பரமாத்மாவா ஜீவிச்சிட்டு இருக்கு ஐயா கடவுளை காப்பாத்திட்டு இருக்கிறவங்களே நீங்க நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல போறது இல்ல நானும் கடவுள் இருக்குதுன்னு ஒத்துக்க போறது இல்ல ஏன் நம்ம ரெண்டு பேர் நேரத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் வீணாக்கிக்கிட்டு ஆனா நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன் அதாவது ஒரு காலத்துல வெள்ளையா இருந்தவன் உயர்ந்தவனும் கருப்பா இருக்கிறவன் தாழ்ந்தவனும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா காலப்போக்குல என்ன ஆச்சு வெள்ளையா இருக்கிற உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்க இனத்திலையும் கருப்பா மக்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கருப்பா தாழ்ந்த இனம்னு சொல்லிக்கிட்டு இருந்த எங்க இனத்திலையும் வெள்ளையா மக்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப உங்க இனம் எங்க இனத்திலையும் எங்க இன மக்கள் உங்க இனத்திலையும் காலங்காலமா ஆயிரக்கணக்கான வருஷமா கலந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் வெள்ளையாவும் கருப்பாவும் மக்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப உயர்ந்த ஜாதிக்கு தலைவரா இருக்கிற நீங்க அப்படி ஒரு உயர் ஜாதின்னு ஒண்ணு இல்லடான்னு சொல்லிட்டு அந்த இனத்துக்குண்டான ஜாதிக்குண்டான அடையாளங்களை எல்லாம் அறுத்துட்டீங்கன்னா அடுத்து இருக்கிற ஜாதிக்காரங்கெல்லாம் கூட ஜாதியை விட்டுருவாங்க அப்ப இந்த சமூகமே ஒன்னாகி நம்ம நாடு வேகமா முன்னேறிடும் கடவுள் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க ஆனா ஜாதிகள் இல்லைன்னு சொல்லாம ஐயா இது காலம் காலமா நமது பெரியவாள்லாம் கடைபிடிச்சிட்டு வர ஆச்சார அனுஷ்டானங்கள் இது பகவான் படைச்சது பாவாத்மாக்களுக்கு புரியாது